بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒளிமிக்க வேதமாகிய திருக்குறானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் தினந்தோறும் இன்று ஓர் இறைவசனம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 33வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை, இது உங்கள் வாய்களால் கூறுகின்ற கூற்றே ஆகும், அல்லாஹ் உண்மையை கூறுகின்றான், அவனே நேர்வழி காட்டுகின்றான். இன்றைக்கு வாழக்கூடிய மக்களில் பெரும்பாலான மக்கள் அவர்கள் இறக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக பிள்ளை இல்லாத நிலையில் யார் வாழுகின்றார்களோ அவர்கள் இந்த இது போன்ற தத்து பிள்ளைகளை எடுத்து வளர்க்கக்கூடிய சூழலில் அந்த குழந்தையை தன்னுடைய பிள்ளை மாறி அவர்கள் வளர்க்கின்றார்கள். எந்தளவுக்கு என்று சொன்னால், அந்த பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது தந்தை பேர் என்ன என்று கேட்குற இடத்துல இவருடைய பேரை போட்டுக்குவார், தாயுடைய பேர் என்ன என்று கேட்கக்கூடிய இடத்துல இவருடைய மனைவியுடைய பேரை போட்டுப்பார். அந்த பிள்ளையுடைய இன்சியலே இவருடைய இன்சியலாகத்தான் மாறிப்போகும். அப்போ ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், இது மாதிரியான போலி உறவுகளை அல்லாஹு தஆலா கண்டிக்கின்றான். நான் அவங்களோட என்னுடைய அக்கா மாதிரி பழகினேன், இவங்க எனக்கு அம்மா மாதிரி இருக்கிறாங்க, இவர் எனக்கு புள்ள மாதிரி இருக்கிறாரு என்று இந்த மாறி மாறி பழகக்கூடிய இந்த வழக்கங்கள் உலகத்தினுடைய வழக்கத்தில் இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா இந்த வழக்கத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவனுடைய வயிற்றில் இருந்து பிறந்தால் மட்டும்தான் அவன் பிள்ளையாக ஆக முடியும், ஒருவனை பெற்றெடுத்தால் மட்டும்தான் ஒருவன் தந்தையாக ஆக முடியும், ஒரு கருவறையில் பூத்த இரண்டு மலர்களாக இருந்தால்தான் சகோதர சகோதரிகளாக ஆக முடியும் என்று தெல்ல தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் நீ பெத்தெடுத்த பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அது ஓம் பிள்ளை என்று நீ சொல்லிக்கொள்ள வேண்டும். அது வல்லாது பிறருடைய பிள்ளையாக இருந்தால் அவ யார் பெற்றெடுத்தாரோ, உதாரணத்துக்கு அப்துல் காதருடைய பிள்ளை எடுத்து நீ வளர்க்கிறேன் என்று சொன்னால், அப்துல் காதருடைய பிள்ளை இவரை நான் வளர்க்கிறேன், நான் கார்டியனா இருக்கிறேன், பொறுப்புதாரியாக இருக்கிறேன் என்று நீ சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒரு கால அப்பாவுடைய பேரே என்னன்னு தெரியல. ஒரு குழந்தையை பெத்தெடுத்து சில பேர் என்ன செய்வாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு போயிடுவாங்க, யார் பெத்தெடுத்த தாயின்னு தெரியாது, தகவும் பேரும் தெரியாது. அந்த பிள்ளை உன் கைக்கு வருது, நீ வளர்க்கணும் என்று நினைத்தால் தந்தை பேர் சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த பையன் உனக்கு கொள்கை சகோதரன் தான், அல்லது உன்னுடைய நண்பனாக நீ செய்யணும் பாவித்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த 33வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் நமக்கு சட்டம் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த ஒரு நடைமுறையை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து ரெண்டாவதாக, இது மாறி என் புள்ளை மாறி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தஆலா இதே வசனத்துடைய ஆரம்பத்தில் என்ன சொல்லி காட்டுறானாக்கா, ஒரு மனிதனுக்கு நாம் இரண்டு உள்ளங்களை வழங்கவில்லை. ஒரு மனுஷனுக்கு ரெண்டு டைப்பான உள்ளத்தை அல்லாஹ் கொடுக்கலையாம். பெத்தெடுத்தா பிள்ளையை நீ எப்படி பார்ப்பியோ அந்த பிள்ளையை தான் நீ புள்ள மாதிரி பார்ப்ப. ஒரு பிள்ளை நீ வளர்த்த என்று சொன்னால் அது வளர்ப்பு பிள்ளையாகத்தான் நீயும் பார்ப்ப, பெத்தெடுத்த தந்த மாதிரி அவனும் பார்க்க மாட்டான். அப்போ ரெண்டு உள்ளங்களை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை என்று நமக்கு உபதேசம் செய்கின்றான். இதே அடிப்படையில் சொத்து பிரிவினை என்று பண்ணப்படக்கூடிய நேரத்தில் தத்து பிள்ளைக்கு என்று உள்ள அந்த ஒரு உரிமையின் அடிப்படையில் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரியான சொத்தை அவருக்கு கொடுக்க முடியுமா? குறிப்பாக இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் இவர்கிட்ட ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கின்றார் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் ரெண்டு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய சொத்தையும் கொடுத்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு நீ எந்த பிள்ளையை வளர்த்தெடுத்தியோ அந்த பிள்ளைக்கு பாக பிரிவினையில் ஒரு பங்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்? பாக பிரிவினைக்கு யாரெல்லாம் உரியவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு காட்டுகின்றானோ அந்த பட்டியலில் வளர்ப்பு பிள்ளை வரவில்லை, நீ கார்டியன் தான் என்று அல்லாஹு தஆலா சட்டம் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து ரெண்டாவதாக, எந்தெந்த உறவுகளை எல்லாம் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் என்று சூரத்து நிசாவுடைய 23வது வசனம் ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்குது. ஒரு ஆண் வந்து தாயை முடிக்கக்கூடாது,
மகளை முடிக்கக்கூடாது, சகோதரியை முடிக்கக்கூடாது, தந்தை வழி சகோதரியை முடிக்கக்கூடாது, தாய் வழி சகோதரியை முடிக்கக்கூடாது என்று இப்படி ஒரு 13-14 வகையான பட்டியல் வந்து இந்த வசனத்தில் வருகின்றது. இந்த பட்டியலில் தத்தெடுத்த பிள்ளையை மனம் முடிக்க கூடாது என்று இருக்குதா? ஒரு ஆண் நீ ஒரு பெண் பிள்ளை என்ன செய்கிற, தத்தெடுத்து வளர்க்கிறாய் என்று சொன்னால் திருமணம் முடிக்கப்பட்ட அது ஹராமான உறவா? திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு உறவாக அல்லாஹுத்தாலா நமக்கு வழிகாட்டுகின்றான். அப்போ ஓ மனசில் நினைக்கக்கூடிய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய முடியாது, ஒரு சட்டத்தை வளர்க்க முடியாது, இஸ்லாமிய சட்டத்தை வளைத்து கொண்டு போக முடியாது. ஏன், அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் பிள்ளை இடத்துல ஒரு தந்தை ஹிஜாபை வேணும்னா பேண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை இடத்துல ஹிஜாபை பேணணுமா, பேண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் தத்து பிள்ளையாக ஒரு பெண் பிள்ளையை ஒருவர் எடுத்து வளர்க்கிறார் என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளை பாலிய வயதை அடைந்து விட்டால் அந்த பெண் இவரிடத்தில் ஹிஜாபி பேணணும். ஒரு ஆம்பளை பிள்ளையை எடுத்து வளர்க்குறாங்க, அந்த பையன் பருவ வயதை அடைந்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை செய்யணும், உரிமையாளர் அந்த பையனிடத்தில் ஹிஜாபை பேண வேண்டும். ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்பதற்கு உண்டான யதார்த்தங்களை நாம் இந்த உலகத்தில் நிறைய பார்க்குறோம். திருக்குறானிலும் அதுக்குண்டான ஆதாரத்தை பார்க்குறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரும் அவருடைய மனைவியும் எடுத்து வளர்க்குறாங்க. வளர்க்கும்போது என்ன சொல்லி வளர்க்குறாங்க, இவரை நம்ம புள்ள மாதிரி வளர்த்துக்கலாம், புள்ள இல்லை இவங்க வயிற்றில் பிறந்தவங்களா, அவருடைய தந்தை வந்து யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவங்க என்ன செய்கிறாங்க அவங்க சந்தையில் போய் வாங்குறாங்க, வாங்கின ஒரு பிள்ளைய என்ன சொல்லி நினைக்கிறாங்க, ஆரம்ப கட்ட நியத்து என்ன, இவரை கண்ணியமான ஆளாக வச்சுக்கலாம், இவரை புள்ள மாதிரி வளர்க்கலாம் என்று தானே வாங்கினாங்க. பிறகு என்ன நடந்துச்சு, பிள்ளையுடைய பார்வையில் அந்த அம்மா அவரை பார்த்துச்சா? ஒரு தாயாக இருந்த தன்னுடைய பிள்ளையை அந்த பார்வையில் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அப்போ பெத்தெடுத்த பிள்ளையாக இல்லாத காரணத்தினால் அந்த அம்மாவுடைய பார்வையை மாறிய வரலாறு நாம் திருக்குறானில் பார்க்குறோமே. இந்த வரலாறுகளிலே உங்களுக்கு அழகிய படிப்பினை இருக்கு என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றானே. அப்போ புள்ளை என்பது வேறு, நீ தனியாக தத்தெடுத்து வளர்க்குறிய, அது கார்டியன், நீ பொறுப்புதாரி, அவ்வளோதான். உனக்கு ஒரு காலத்திலுமே அவர் பிள்ளையாக ஆக முடியாது என்கின்ற விஷயத்தை நாம் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சட்டம் சொல்வதாக இருந்தால், இப்போ ஒருவருக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, அந்த பையனுக்கு திருமணம் முடித்து வச்சாக்கா அந்த பொண்ணு இவருக்கு என்ன வேணும், மருமக வேணும். இந்த பையன் அந்த பெண்ணை விவாகரத்து செய்து விட்டால் என்று சொன்னால் அந்த பெண்ணை இவர் மனம் முடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வே செய்கிறான், ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் ஜெயித் என்று சொல்லக்கூடிய ஒருவரை எடுத்து வளர்க்கின்றார்கள். அவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். அந்த ரெண்டு பேருக்குமே மனமொத்து போகாத காரணத்தினால அவர்களுக்குள்ள விவாகரத்து ஆயிருது. அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சட்டம் வைக்கிறான், வளர்ப்பு பிள்ளை என்று நீ சொல்றல, இந்த வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் அவர் விவாகரத்து செய்த பெண்ணை நீ திருமணம் முடிக்க என்கின்ற விஷயத்தை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்கிறான். அவர் ஜெயித் விவாகரத்து செய்த பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே மாமி மகள் தான் என்றாலும் இந்த சட்டத்தை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் அவரை திருமணம் முடித்து வைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் விளங்கி கொண்டு ஒருவரை நாம் வீட்டுக்குள்ள எடுத்து வளர்ப்பதாக இருந்தால் அவர் அண்ணி ஆண் தான், அண்ணன் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பழக விடுவாங்க. யாரு, வீட்டில் இவர் பெத்த பொண்ணும் இருக்கும், எடுத்து வளர்த்த பையனும் இருப்பாங்க. ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, ஒன்றா இவர் தான் வண்டியில் கூப்பிட்டு போவார் காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு இவர் தான் அழைச்சிட்டு போவாங்க. வீட்டில் தனியாக இவர் பெத்த பெண்ணையும் இவர் வளர்க்கக்கூடிய பையனையும் விட்டுட்டு போவாங்க. ரெண்டு அந்த மாதிரி காரியங்களை செய்யலாமா? அண்ணி ஆண் என்கின்ற தரத்தில் வைக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் ஒரு காலகட்டத்திலும் என்ன செய்ய மாட்டாங்க, சகோதர சகோதரிகளாக ஆக மாட்டார்கள், தந்தை பிள்ளைகளாக ஆக மாட்டார்கள், தாய் பிள்ளைகளாக ஆக மாட்டார்கள் என்கின்ற சட்டத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றான், அல்லாஹ் உண்மையே கூறுகின்றான், அவனே நேர்வழி காட்டுகின்றான் என்கின்ற வார்த்தை அல்லாஹ் செய்கிறான், கூடுதலாக போட்டு சொல்கிறான். உனக்கு தெரியாது உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது, நீ உன்னை நல்லதுன்னு நினைப்ப அது கெட்டதாக இருக்கும், நீ ஒன்று கெட்டதுன்னு நினைப்ப அது நல்லதாக இருக்கும், நல்லது கெட்டது எதுங்கிறது நீ விளங்க மாட்டேன், நான் தான் அதை அறிந்தவனாக இருக்கிறேன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றானே. அந்த அடிப்படையில் நாம் ஒரு எடுத்து வளர்ப்பு என்கின்ற ஒரு விஷயத்தில் அனாதையாக இருக்கிறார், அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம், வளர்க்குறோம், இதெல்லாம் இஸ்லாம் என்ன செய்து நிறைய நன்மைகளை அள்ளித்தருகின்றது.
அதே சமயத்தில் வளர்க்கின்றேன் என்ற பெயரில் அவரை தன்னுடைய பிள்ளையை போல ஆக்கிக் கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கின்றது. இதுதான் அல்லாஹ் நமக்கு காட்டக்கூடிய நேரிய வழிமுறை என்கின்ற விஷயத்தை இன்றைய தினத்தில் நாம் இந்த 33வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் தெரிந்து கொண்டோம். எந்த விஷயத்தை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நர்பாகியத்தை ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிரதுவான அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹ்.